உலகெங்கும் வேரூன்றி வாழும் எம் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் முதற்கண் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. சோ அதே மாதிரி இப்போ நீங்க உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சேவிங் ஆட்டிடியூட் சொல்லியிருப்பேன். நான் வந்து இப்படியே வந்து கியூரியஸா ஒரு வந்து என்ன சொல்றது, நீங்க எல்லாமே நல்லா ஒரு வந்து வளமையான மனிதர்களாக வரணும்னு தான் என்னுடைய ஆசை. அப்போ முடிஞ்ச கூடுமான வரைக்கும் நீங்களாம் வந்து வெவ்வேறு விதமா சேமிக்கிறதுல வந்து ஒரு அரை கிராம் தங்கம் இருக்கட்டும், கால் கிராம் தங்கமா இருக்கட்டும், ஒரு கிராம் தங்கமா, இப்படி வந்து தங்கமாக பணமாக ஏதாவது நாளைக்கு ஒரு விஷயம் ஏற்படும் போது ஒரு பேக்கப்ல நீங்க வந்து அந்த மாதிரி நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணி உங்களுடைய அசட்ஸை ஸ்பிளிட் பண்ணி நீங்க பாதுகாக்க ஆரம்பிக்கணும், சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு அரை கிராம் தங்கம் வாங்க முடியும், கால் கிராம் தங்கம் வாங்க முடியும், அதெல்லாமே உண்டியெல்லாம் போடலாம். உண்டியில போட்டு 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 பழக்கி அந்த ஹேபிட், அதான் சொன்னேன் பேட் ஹேபிட்டா அடிக்டடா ஆகணும். அப்ப ஆயாச்சு அப்படின்னா நீங்க எப்படி கோடீஸ்வரனா மாறாம இருப்பீங்க? கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாறுவீங்க. ஒண்ணு இல்ல, உண்டியல்ல ஒரு 25,000 சேர்த்துட்டீங்க, வந்து 500 போட்டு 2,000 போட்டு உண்டியில சேர்த்துட்டீங்க. உடனே என்ன பண்ணும் நீங்க வந்து அதை வந்து இன்னைக்கு தமிழ்நாடுல இருக்கிற நாம, இந்தியாவில இருக்கிற நாம எவ்வளவோ இருக்கு, 5 paisa 0 அது மாதிரி வந்து அது ஸ்டாக் மார்க்கெட்டா? அது வந்து இப்போ ஹீரோ பாஸ்கர் ஒரு வாட்டி சொன்னாரு, வந்து ஒரு 7 ஆண்டுகளுக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது சூதாட்டம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நல்லா யோசிச்சு பார்த்தா என்ன சொல்றது, அவரவர்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த மக்களுக்கு. அப்போ நாளைக்கு நான் ஒரு பிரபலமானவனா மாறும்போது நான் என்ன சொல்றேனோ அது வேதவாக்கா நிறைய பேர் எடுத்துப்பாங்க. அப்போ அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லணும். அவரு சூதாட்டம்ங்கிறாரு, அவர் நம்ம நினைச்சா ஏத்தலாம் நினைச்சா இறக்கலான்றாரு, அப்படிலாம் பண்ண முடியாது. செபி ரெஜிஸ்டர்டு, இதெல்லாமே ரொம்ப ஆழமா நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டாக்ல 25,000 நீங்க கொண்டு போய் போட போறீங்க அப்படின்னா நிறைய அனலைஸ் பண்ணுங்க. நிறைய இப்போ வந்து moneycontrol.com ஒரு வெப்சைட் இருக்கும், nseindia.com வெப்சைட் இருக்கும், ட்ரேடிங் கேண்டில்ஸ் பார்ப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறவன் சும்மா சம்பாதிக்கல, அவனுக்கு ஆழமா புரியும், அவனுக்கு அந்த கிராஃப் அந்த அந்த சொல்றேன் உளவியல் புரியும். எப்படி ஸ்டாக் வந்து எப்பல இருந்து இறங்கி இருக்கு, எப்பல இருந்து இருக்கு, அந்த கேண்டில்ஸ பார்த்துக்கிட்டே இருந்துதான் ஷார்ட் போடுவாங்க. நிறைய இருக்கு. அப்போ அந்த கரெக்டான விஷயத்துல கொண்டு போய் 25,000 போட்டீங்க அப்படின்னா இப்ப நல்லா சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 500% நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து தரேன் அப்படின்னு வந்து யாராவது சொல்றாங்க, 100,000 நான் 10 லட்சமா ஆக்கிட்டேன், 100,000 நான் 1 கோடி ரூபா ஆக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு யாரு சொன்னாலும் நம்பாதீங்க, சத்தியமாக முடியாது. 100,000 1 கோடியாலாம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணவே முடியாது. சும்மா அதெல்லாம் வந்து உங்களை கிரீடினஸ் வந்து இது பண்ணி உங்கள்ட்ட இருந்து பணத்தை வந்து பிடுங்கிறதுக்கான வேலை. ஆனா ஒண்ணு, இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 10 lakhs வச்சிருக்கீங்க, 20 lakhs வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸ்டாக்ல நீங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டா ஆகினீங்க, ஓரளவுக்கு உங்களால புரிஞ்சுக்க முடியுது, வந்து சின்ன சின்னதா பண்ணி பார்க்கணும், புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங்ல நீங்க பெரிய ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். ஸோ அதனால அந்த மாதிரி காம்பவுண்ட் பண்ணி மைண்டை கொண்டு போங்க. இப்போ ஒரு ஒரு நம்ம சொல்லியிருப்போம் ஆழ்மனசு அப்படின்னு சொல்லியிருப்போம், இட்ஸ் நாட் அ ஜோக்குன்னு சொல்லியிருப்போம். இப்போ வந்து வின் யோர் சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லியிருப்பேன், கான்செப்ட் வைஸ் பார்த்தா வந்து எல்லாத்தையும் சொல்லுங்க செய்யுங்க சொல்லுங்க செய்யுங்க, அப்போ நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் நம்பிடும்னு சொன்னேன். அப்போ அதற்கான ஒரு பயிற்சி தான் இப்போ இந்த கோடிக்கணக்கான ரூபாயை என்ற மாதிரி ஒரு பயிற்சி. அது எல்லாமே செய்வீங்க, செய்யும் பொழுது கொஞ்சம் உங்க விஷுவலைசேஷனும் கொஞ்சம் வந்து அந்த ஆழமான ஒரு சிந்தனைக்குள்ள போங்க, அந்த ஒரு விஷுவலை பார்க்கறதுக்கான முயற்சி செய்யுங்க. முயற்சி செஞ்சாதான், முனைப்போட முயற்சி செஞ்சாதான் உங்களுக்கு அது புலப்படும். If there is a will, there is a way. வந்த பாத்துக்கலாம். Just like that. No. ஸ்டாக்கும் அப்படிதான். இப்ப வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராக்கெட் செஞ்சவங்களா தெரிஞ்சிருக்கும், பயங்கரமா 20,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவருக்கு அந்த உளவியல் அந்த கர்மா ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு வந்து புலப்பட்டிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கோடிக்கணக்கான ரூபாய் என்றதுல 5 கோடி ரூபாய் என்ன போறீங்க, இதை வந்து ரொம்ப சீரியஸாவே பண்ணுங்க. இது வந்து பிகாஸ் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் இஸ் லிசனிங் டு யூ. நமது சொர்ணகாளீஸ்வரர் கோயில் திருப்பணிகள் பக்தர்கள் மற்றும் கிராமத்தார்கள் ஆதரவால் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அதேபோன்று கடந்த 30/6/2022 வியாழன் அன்று அவிநாசியில் செய்து முடிக்கப்பட்ட சிலைகள் அனைத்தும் எடுத்து வரப்பட்டு அவற்றிற்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்பட்டு அனைத்து சிலைகளும் தானியத்தில் வைக்கப்பட்டுள்ளன.
கூடிய விரைவில் நமது கோயில் திருப்பணிகள் அனைத்தும் சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டு வெகு சில மாதங்களில் கும்பாபிஷேக பணிகள் சிறப்பான முறையில் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்கொடை அளித்த பக்தர்களுக்கும் இனி அளிக்க இருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஈசனின் அருள் கிடைக்கப் பெற பிரார்த்தனை செய்கிறேன். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.